இது வெறும் டி-ஷர்ட் அல்ல குவாலிட்டி டி-ஷர்ட் இந்த தரமான டி-ஷர்ட்ஸ் வாங்க www.vibrantoutfits.in க்கு வாங்க இன்னைக்கு உனக்கு என்ன பா சேனல்ல ஆன்சர் தி ஃபாலோயிங் வித் மீ சேட்டே ஷெரீஃப்ல இன்னைக்கு வந்திருக்க அந்த கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் அண்ட் ராஜலட்சுமி வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் டே இந்த ஷோல வணக்கம் சொல்ற அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர் சிங்கர் வின் பண்ணதும் கொடுத்த வீடு என்ன பண்ணீங்க ஆப்ஷன் ஏ அத வாடகைக்கு விட்டுருக்கீங்க ஆப்ஷன் பி வித்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க ஓ இது இது ரெண்டு ஆப்ஷனும் வேணாம் மூணாவது ஒரு ஆப்ஷன் சொல்றேன் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு இதுக்கு அப்புறம் வர வெற்றியாளர்களும் சரி இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தா ஒரு சிறந்த ஐடியா இருக்கு நாங்களும் அதான் பண்ண போறோம் லோன் வாங்கலாம் அந்த வீட்டை வச்சு வீட்டை நல்லா தருவாங்க நீங்க சொல்லுங்க பிரியங்கா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஏன் பிரியங்கா கி இவ்வளவு கேவலமான ஒரு டேஸ்ட் ஆப்ஷன் பி ஒருத்தனுக்கு எழுந்திருச்சு நிக்கிறாங்களா உனக்கு ஒப்போ இது இத பாக்கையில எனக்கு நான் ஆரம்பத்துல ஒரே சொன்னேன் மத்த இன்டர்வியூ எல்லாம் கூட்டாங்க அப்ப வந்து அது டிஃபரண்டா இருக்குமா நம்ம யோசிச்சே போவோம் நீங்க இதுக்கு யோசிக்கவே வேணாம் 100% இது வித்தியாசமா தான் இருக்கு நான் சொல்லி அதுக்கு இல்ல இது வடிவேல் சார் சொல்ற மாதிரி நான் பாட்டு செவனே இல்ல அவங்க சொல்ல தயங்குறாங்க நான் சொல்றேன் ஓகே ஆப்ஷன் ஏ தான் ஆப்ஷன் ஏ ஏங்க இது சரி சொல்ல கூடாது ரைட் போதும் ஆப்ஷன் ஏ நம்மள நம்மளே இழிவு படுத்திக்கலாம் தப்பு இல்ல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமே நீங்க ஃபீல் பண்றீங்கனா அது இதுக்காக இருக்கும் ஆப்ஷன் ஏ கரிமுகன் படத்துல நடிச்சது ஆப்ஷன் பி உங்க வைஃப் கல்யாணம் பண்ணாங்க அப்பாடா ரெண்டு இல்ல திருமணம் வந்துட்டு இது வந்துட்டு திட்டமிட்டு நாங்க இது பண்ணது இல்ல இல்ல திட்டமிட்டு நாங்க கல்யாணம் பண்ணது இல்ல இல்ல திட்டமிட்டு கல்யாணம் பண்ணது அது வந்து சந்தர்ப்ப சூழலால அமைஞ்சது ஆப்ஷன் ஏ நீங்க பெஸ்ட் சாங்னா அது எது சொல்வீங்க விசுவாசம்ல பாடினதா இல்ல காப்பான்ல பாடினதா காப்பான்னு பாத்தீங்கன்னா அது சோலோவா பாடி இருக்கேன் விசுவாசம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருக்கோம் அப்ப விசுவாசம் விசுவாசம் தான் பெஸ்ட் அப்படி வெச்சுக்கலாம் உங்க காஸ்டியூம் ட்ரெடிஷனலாவே இருக்கே ஏன் ஆப்ஷன் ஏ மாடர்ன் Dress போட்டா என்னாலே பெங்களாலே பார்க்க முடியாது ஆப்ஷன் பி மக்கள் நலன் கருதி நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் பாருங்க மக்கள் நலன் கருதி ஆமா ஓகே இப்போ ரெண்டு பேருமே கேள்வி இருக்கு டிஎம்கே ராவ் அதாவது டேட் மேரி கில் மூணு பேர் சொல்றேன் நீங்க யார டேட் பண்றீங்க மேரி பண்ண போறீங்க கில் பண்ண போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் அண்ணே பிரியங்கா ஓகே டிடி ஜாக்லி என்னங்க இது ஐயோ இப்படி எல்லாம் கொண்டாந்து கோத்து வர்றீங்களே டிடி 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 கூட டேட்டிங் ஓகே மேரேஜ் கில் யார மேரி பண்ண போறீங்க கில் பண்ண போறீங்க மேரேஜ் பிரியங்கா தெரியும் தெரியும் மே இல்ல செகண்ட் திட்டமா கில் ஜாக்கி அத நான் சொல்ல மாட்டேன் நீங்க முடிவு பண்ணிடுங்க அத எப்படி ஏவாயால சொல்லுவேன் பாவா அது நல்ல பொண்ணு அவங்களும் ஆகாப்பா கோத்து விடுங்க சிவகார்த்திகேயன் ஆஹா சூப்பர்ங்க சேட்டை ஷெரீப் யார் அந்த ஷெரீப் ராகுல் மாதிரில இருக்கு யார் டேட் பண்ண போறீங்க மேரி பண்ணுங்க மாக்கப் பண்ணனே டேட் பண்ண போறோம் சிவகார்த்திகேயன் கல்யாணம் பண்ண இப்பவுமே இந்த நாட்டுப்புற பாடல்ல நீங்க ஃபேமஸ் இல்லையா ஒரு மாடர்ன் சாங்க நீங்க மாடர்ன் நாட்டுப்புற பாடல்ல பாடணும் இல்ல நாட்டுப்புற பாடல்ல மாடர்ன் சாங்கா பாடணும் அதோட நாட்டுப்புற பாட்டோட இது வரிய ஃபர்ஸ்ட் பாடிட்டு அப்புறம் அது பாடவா தயாரா வந்திருக்காரு இல்லையே சரி பாடு எனக்காக பிறந்த புள்ளே ஏ மனசே துறந்த புள்ள
அடியே எனக்காக பிறந்த புள்ள ஏ மனசே திறந்த புள்ள இப்படி வரும் அந்த பாட்டு. இதை பாடினா எனக்காக பிறந்த புள்ள ஏ மனச திறந்த புள்ள எனக்காக பிறந்த புள்ள ஏ மனச திறந்த புள்ள ஓகேவா. முத இங்க இருந்து பாடினாரு, இப்ப இங்க இருந்து பாடுறாரு. அதான் மாடர்ன் சாங். ஆமா நான் வந்து ஒரு மாடர்ன் சாங் வந்து நாட்டுப்புற பாட பாடணும். இப்ப வந்து ஒரு மாடர்ன் சாங் வந்து நாட்டுப்புற இசையில பாடப்படுறேன். இந்த சூர்யா பாட்டு எனக்குமே கூட ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால சூர்யா ரசிகர்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. பாடலாமா? நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடந்ததே பணியும் படந்தது கொடுத்தானே நானே தானே நன்றி கொடுத்தானே நானே தானே நன்றி. நான் ரெண்டு டைலாக் சொல்றேன், ஆளுக்கு ரெண்டு டைலாக் இருக்கு, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ணலாம், இல்ல பர்சனலா ஒரு காண்ட் இருந்துச்சுன்னா அவங்க பிரச்சனை. ஓகே செந்திலண்ண, வாழ்ந்தா இவளோட தான்டா வாழணும். இவருக்கு தாங்க அந்த வசனம், இவருக்கு நல்லா பண்றனாலே இவர் ரொம்ப நல்லா பண்றாரு. ஓகேனே நீங்க ஆத்தா நீ சிரிக்காத ஆத்தா யார பார்த்தலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிறேன். அவங்க தங்கச்சி கூட ஏய் இல்ல இல்ல சொல்ல பிரியங்கா சொல்ல சொன்னேன். ஐயோ பிரியங்கா தான் டெடிகேட் பண்றீங்க? ஆமா பண்ணுங்க. சரி ரைட் பண்ணனும். போட்டுங்க இதெல்லாம் முழுசா போட்டுருங்க அப்படியே. சிறப்பாக இந்த ரவுண்ட் பேரு பரமபதம். சொல்லுங்க படிக்கும் போது ஒரு பொம்பளைட்டு போய் லவ்ல இல்ல என்னங்க நீங்க. எங்க ஊர்ல நான் படிக்கும் போது நானும் இன்னொரு பொண்ணு தான் டென்த் படிச்சோம். அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஒன்னாதான் படிச்சோம், ஃபெயில் ஆயிட்டாமே நசிங்கப்பட்டு. இல்ல மொத்தத்துக்கே நாங்க ரெண்டு பேர் தான் எங்க ஊர்ல டென்த்து அந்த சமயத்துல. அது ஃபெயில் ஆயிட்டோம். அது ஒரு தடவை பயங்கர அவமானம் போயிச்சு ஊருக்குல. அதுதான் பத்தாதுன்னு பிளஸ் டூவாவது நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நினைச்சிட்டு எழுதுனா நாங்க நாலு பசங்க படிச்சோம், நாலு பசங்களுமே ஃபெயில் ஆயிட்டோம். சூப்பர். இது இது ஆக்வர்ட் இல்ல, இது ஆசம் சீன். ஓட்டுங்க நான் சொல்றேன். ஹாப்பியஸ்ட் பிஹைண்ட் தி சீன் மனசின். ஓகே குழந்தை பிறந்தது என்னோட முதல் குழந்தை பிறந்தது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு பிள்ளையை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அடப்பா நைட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவனை பார்த்தேன். இப்போ வரைக்கும் என் பிள்ளையோட அது ஃபோட்டோலாம் கிடையாது அவன், அவனை நான் முதல் பார்த்தப்ப அவன் எப்படி இருந்தான்னு. ஆனால் இன்னும் அந்த முகம் என் கண்ணில் மறக்கவே இல்லை. வேறு லெவல் ஹாப்பியான ஒரு சார். சூப்பர் சூப்பர். நீங்கள் வெக்கம்மா ஹாப்பியஸ்ட் நியூஸ் சந்தோஷமான ஒரு செய்தி. சூப்பர் சிங்கரில் பிரியங்கா கூட நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிட்டத்தட்ட பரமபதம் முடிந்து விட்டதே. சூப்பர். இந்த இடம் தான் பெருசா இருக்கா? இதே மாதிரி பெருசா இருக்குள்ள. ஐயோ டார் வித் ஷெரீப். ஓகே போமா? இப்ப நான் வேண்டிக்கிறேன். நீங்க தான் பலியாடு. எப்படினாலும் ரெண்டு பேருன்னு யாரோ ஒண்ணு பண்ணிதானே வேணும்.
மிளகாவை சாப்பிடணும் இல்லைன்னா ஒருத்தவங்க வந்து தமிழ் சாங்கை இங்கிலீஷில் சொல்லணும் அதை அவங்க என்னன்னு புரிஞ்சு இன்னொருத்தவங்க பாடணும் நமக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியாது ஆனால் இருந்தாலும் நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவேன் அதை வச்சு அது என்ன பாட்டுங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிடுங்க ஓகேவா ரெடியா ஃபயரு கேட்ஸு ஃபயரு தீ இருங்க 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 நீங்க ஃபுல்லா சொல்லுங்க அத பயரு கேட்சான நீ பாட்ட கூடாது ஹலோ சாங் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறது ஓகே இருந்தா நீங்க நீங்க சொல்றது இங்கிலீஷ்ல சொல்றது தான் தமிழ்ல தெரியாது நீங்க கிமி 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 இந்த மூக்கு படி விளையாட்டு விளையாடுவோம் தெரியுமா இப்படி கை வச்சிருப்போம் ஒன்று அது என் கூட விளையாடணும் நான் அடிப்பேன் நீங்கள் அடிவாங்கும் இல்லை அப்படின்னா வாயில் தண்ணி ஊற்றிட்டு பாடணும் இல்லை அது வாயை நினச்சிக்கிறதுக்கு உள்ள தண்ணி இருக்கணும் நிறையா அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் தண்ணி இருக்கா இல்லையே இல்லையா ஆ ஓகே ரெடி ஆக்ஷன் பாடுங்க என்னங்க பாட்டு வரல சரி நீங்க எஸ் தேங்க்யூ இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோன் எடுத்து எட்டாவது கான்டாக்ட் இருப்பாங்க இல்லைனா கால் பண்ணியிருப்பீங்களா ரீசெண்டாக அதில் எட்டாவது ஆள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கால் பண்ணி ஹலோ எதுவுமே சொல்லக்கூடாது சிங்கம் டயலாகை சொல்லிட்டு சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் ஏன் காட்டில் கூட பார்த்துருப்பேன் கம்பீரமாக நடந்து பார்த்துருக்கியா ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டா அப்படின்ட்டு உடனே வச்சிடணும் சரியா அவருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது எங்கேயாவது சிக்கிருப்போம் வந்துருச்சு வந்துருச்சு மறுபடியும் மறுபடியும் அதே சிங்கத்தை போட்டோல பார்த்து வெறித்தரம் வேட்டையாடி பார்த்துருக்கா ஓய்வு அடிச்சா ஒன்றரை டன் அப்பாடா சூப்பர்ண்ண இறங்கி அவன போட்டலாம் பாத்தியால சொந்த ஒரு காரல்ல போன் வரும் ஹலோ ராஜலட்சுமின்னு ஒரு பாசம் பேசின ஒரு பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டேனே வருது 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 வந்துருச்சா திருப்பி சொல்லுவோமா சொல்லிடுங்க சொல்லிடவா ஹலோ எஸ்ஐ தானே ஓட்டு வீட்டில் இருப்பான் ஓட்டை பிரிச்சு இறங்கி அவனை போட்டலான்னு பார்த்தியால சொந்த ஒரு காரன்ல அண்ணன் தம்பி சொந்த காரவ அக்கா அதேதான் தெய்வமே சரி உங்களுக்கே எப்படி இருக்கீங்க சரி நான் கட் பண்றேன் அப்புறம் பேசுவோம் நம்ம பை நல்லா இருக்கீங்களா நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் நல்லா இருக்கேன் இதெல்லாம் நீங்க டிவில போட கூடாது நான் ரொம்ப வண்ணையா கண்டுக்கிறேன் சரி பாய் அது என்ன கால் பண்றதுக்கு முன்னாடி ஏன் கரகம் சரி பாய் கூப்பிடுற ஷூட் முடிச்சிட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிரியங்கா சாரி
உனக்கு என்னப்பா YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிங்க. Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you up. I'm not good at the one engine, but the other day I did so much, I'm part day I gotta be. Alright.